வணக்கம். இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்ற பகுதியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை தமிழ்நாடு அரசு குறைக்க அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். ஏற்புடையது அல்ல என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தேர்தல் வாக்குறுதிப்படி பெட்ரோல் டீசல் விலையை 3 நாட்களுக்குள் குறைக்க வேண்டும், மறுத்தால் போராட்டம் என்று தமிழ்நாடு அரசுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை. உதகையில் தோடர் பழங்குடியின மக்களின் வீடுகளுக்கு சென்று குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாரம்பரிய நடனமாடியும் உற்சாகம். நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் கட்டணங்களை உயர்த்த AICTE பரிந்துரை. வரும் கல்வியாண்டிலேயே அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை. சென்னை கோயம்பேட்டில் 150 ரூபாயாக உயர்ந்தது தக்காளியின் விலை. நாட்டு தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை. OPS பங்கேற்ற கூட்டத்தில் பொருட்களை தூக்கிக் கொண்டு ஓடிய பொதுமக்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நடைபெற்ற கலைவரம். தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கை சென்றடைந்தது. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ட்விட்டரில் பதிவு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்த நிலையில் தமிழக அரசு வாட் வரியை குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் விலையை உயர்த்திய போது மாநிலங்களிடம் கருத்து கேட்காத மத்திய அரசு தற்போது மட்டும் விலையை குறைக்க கோருவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான மத்திய அரசின் கலால் வரி குறைப்பு காரணமாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 8.22 ரூபாய் குறைந்து 102.63 ரூபாய் உள்ளது. அதேபோல் டீசல் விலை 6.70 ரூபாய் குறைந்து 94.24 ரூபாய் சரிந்துள்ளது. கலால் வரி குறைப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மத்திய அரசு 2014 முதல் 2021 வரை தொடர்ந்து பெட்ரோல் டீசலுக்கான வரியை உயர்த்தி வந்ததாகும். வரியை குறைக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது மத்திய அரசு அதனை கவனித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதனால் ஆண்டுக்கு 1160 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். பலமுறை வரியை உயர்த்திய மத்திய அரசு மாநில அரசுகளிடம் கருத்து கேட்கவில்லை என தெரிவித்துள்ள பழனிவேல் தியாகராஜன், உயர்த்தப்பட்ட வரியின் ஒரு பகுதியை மட்டுமே மத்திய அரசு குறைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரி குறைக்கப்பட்டாலும் மத்திய அரசின் 2014 ஆண்டின் வரியோடு ஒப்பிடும்போது பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10.42 ரூபாய் அதிகம் இருப்பதாகவும், டீசல் விலை லிட்டருக்கு 12.23 ரூபாய் அதிகம் என்றும் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். எனவே மாநிலங்கள் தங்கள் வரியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மத்திய அரசு கூறுவது ஏற்புடையது அல்ல என அவர் கூறியுள்ளார். கலால் வரி குறைக்கப்பட்டதற்கு மத்திய அரசிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு அரசும் வரியை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சமையல் எரிவாயு மானியம் அனைவருக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பெட்ரோல் டீசல் மீதான வரியை 72 மணி நேரத்தில் குறைக்காவிட்டால் கோட்டையை முற்றுகையிடுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்தார். மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க போவது 72 மணி நேரம் மட்டும்தான். 72 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும். நாங்கள் புதுசாக வற்புறுத்தலை. நீங்கள் என்ன தமிழக மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் 72 மணி நேரம் 3 நாட்களுக்குள்ள தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 5 ரூபா, 4 ரூபா, 200, 100 ரூபா நீங்கள் அதை செய்யணும். செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட நம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அரசை குறைக்க செய்ய முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக அதற்கு வழி கொடுக்காமல் மாநில அரசு விலையை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மக்கள் நலன் கருதி பெட்ரோல் விலையை மத்திய அரசு தான் மேலும் குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நல்ல பழமொழி அவர் தானே சொல்றாரு, கண்டும் காணாமல் கேளும் கேட்காமல் பார்க்கும் பார்க்காமல் இருந்தது ஒன்றிய அரசு, இப்போது லேசா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு.
இது மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ இந்த ஜிஎஸ்டிக்கு கூட அந்த மாநில அரசை அதை கேட்டு அதனுடைய கருத்தை தெரிவிக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அப்படி எல்லாத்தையும் கண்டு காணாமலும் கேட்டு கேட்காமலும் பார்த்து பார்க்காமல் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு பார்க்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது பூராமே ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் அவர்கள் ஏன் படிப்படியாக செய்யணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, இனி பெட்ரோல் விலை நாள்தோறும் 80 பைசா மற்றும் 30 பைசா எனும் அளவில் அதிகரிப்பதை பார்க்கலாம் என கூறியுள்ளார். வரலாறு காணாத பணவீக்கத்திலிருந்து சரியான நிவாரணம் பெற மக்களுக்கு உரிமை உண்டு என்றும், மக்களை முட்டாளாக்குவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களுக்கு தலா 200 ரூபாய் மானியம் வழங்குவதற்கு பதிலாக சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ வந்து மத்திய அரசு வந்து உஜ்வால் யோஜனா திட்டத்துல 12 சிலிண்டர் வாங்கினா 200 ரூபாய் ஏத்துறோம் அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதே மாதிரிதான் 2 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட அக்கௌண்ட்ல ஏறல. சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த 200 ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல ஏத்துறதுக்கு பதிலா அந்த விலையை வந்து குறைச்சிங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா உதவியா இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பின் மொத்த சுமையும் மத்திய அரசுக்கு தான் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான செஸ் வரியை குறைக்காமல் மாநிலங்கள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய கலால் வரியை குறைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின நிலையில், இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர், தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு என்பது முற்றிலுமாக சாலை மற்றும் உட்கட்டமைப்பு செஸ்ஸில் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடிப்படை கலால் வரியில் கை வைக்கப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். உதகை அருகே தோடர் பழங்குடியின மக்களின் கிராமத்திற்கு சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மக்களோடு இணைந்து நடனமாடினார். மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக நீலகிரி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2 நாட்களாக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார். கூடலூர் சாலையில் உள்ள பகல்கோடு மந்து கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் தோடர் இன மக்களின் பாரம்பரிய கோவிலையும் பார்வையிட்டார். அழிந்து வரக்கூடிய எருமை இனங்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று எருமை அபிவிருத்தி மையத்திற்கான இடத்தையும் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது லேசாக மழை பெய்ய தொடங்கியது, அதனை பொருட்படுத்தாத முதலமைச்சர் அந்த மழைக்கு மத்தியில் தோடர் பழங்குடியின மக்களின் வீடுகளையும் பார்வையிட்டு அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். வனப்போதி மேய்ச்சல் நிலங்களில் தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும், ஈரப்பதத்தை அதிகம் உறிஞ்சக்கூடிய கற்பூர சீகை மரங்களை வெட்டி அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அம்ரித் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பிறகு தோடர் பழங்குடியின மக்களோடு இணைந்து அவர்களின் பாரம்பரிய நடனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆடினார். செஞ்சி அருகே OPS கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அங்கிருந்த பொருட்களை தூக்கி கொண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மட்டன் பிரியாணிக்காக பலரும் முண்டியடித்ததால் அந்த பகுதியே கலைபரமானது. விழுப்புரம் மாவட்டம் பாலப்பாடி பகுதியில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் கதிரவனுக்கு சொந்தமான புதிய பெட்ரோல் பங்க் திறக்கப்பட்டது. இதையொட்டி சில்வர் குடம், அண்டா, பீரோ உட்பட சீர்வரிசை பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் 3 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். ஒரு சிலருக்கு இஸ்திரி பெட்டி, தையல் இயந்திரம் வழங்கியதும் மேடையில் ஏராளமானோர் முண்டியடித்ததால் பேசுவதை தவிர்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் OPS சென்றதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பலரும் புறப்பட்டனர். இதையடுத்து மேடையிலிருந்து சில்வர் அண்டா குடங்களை கைப்பற்ற 100 கணக்கானோர் தாவி சென்றனர். மேடை மேல் ஏறி கையில் கிடைத்த சீர்வரிசை பொருட்களை தூக்கிச் சென்றனர். தையல் இயந்திரம் போன்ற கனமான பொருட்களை இளைஞர்கள் தூக்க முடியாமல் தூக்கி சென்ற நிலையில்
தனியாளாக ஒருவர் ஸ்டீல் பீரோவையே அலேக்காக தூக்கி கொண்டு வயல்வெளியில் அன்னநடை போட்டு வீடு நோக்கி சென்றார். புதிய பாத்திரங்களை பலரும் சூறையாடி எடுத்து சென்றதால் ஏதும் கிடைக்காத ஏமாந்த பலர் கிடைத்தவரை லாபம் என தென்னங்கன்றுகளை தூக்கிக் கொண்டு நடையை கட்டினர். இன்னொரு பக்கம் நிகழ்ச்சியில் வந்தவர்களுக்கு வழங்குவதற்காக மட்டன் பிரியாணி தயாராகிக் கொண்டிருந்த பகுதியையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. கூட்டமாக குவிந்ததால் கிடைத்த பாத்திரங்களில் பிரியாணி அள்ளிச் சென்று ஆங்காங்கே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சிலர் கைதி படத்தில் கார்த்திக் சாப்பிடுவது போல் அண்டா தட்டில் பிரியாணி அள்ளி போட்டு ஒரு பிடி பிடித்தனர். சரியான திட்டமிடல் இல்லாதது, பாதுகாப்புக்கு போதிய போலீசார் இல்லாதது நிகழ்ச்சியில் கலேபரமானதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் குணாநிதி. சார், என்ன சார் சொல்றீங்க, நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆரம்பிச்சிருக்கு. இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 26 வரை 5 லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்கோனாவில் 11 சின்னக்கல்லாரில் 10 மழை பதிவாகியுள்ளது. வங்கக்கடல், அந்தமான், லட்சத்தீவு, கர்நாடக, கேரள மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் மணிக்கு 40-50 வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை பூண்டி வெள்ளியங்கிரி மலையில் ஏறி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். பூண்டி வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சுயம்பு சிவபெருமானை தரிசனம் செய்ய ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மே மாதம் வரையில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் மழை காரணமாக இந்த ஆண்டு மே மாதம் முதல் வாரத்திலேயே வெள்ளியங்கிரி மலை ஏற வனத்துறையினர் தடை விதித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்புகள் போராட்டங்களை நடத்தின. இதனிடையே வெள்ளியங்கிரி கோவிலுக்கு குடும்பத்துடன் வந்த அமைச்சர் சேகர்பாபு சாமி தரிசனம் செய்ததுடன் அன்னதான கூடம், பக்தர்கள் தங்கும் கூடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் அரசு பேருந்துக்குள் மழைநீரை ஒழுக்குவதால் பயணிகள் குடைப்பிடித்து செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயக்கப்படக்கூடிய சுமார் 800 அரசு பேருந்துகளில் 40% மேற்பட்டவை பழைய பேருந்துகள் என்று கூறப்படுகிறது. அதில் பெரும்பான்மையான பேருந்துகள் ஓட்டை உடைசலுடன் பழுதடைந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் கன்னியாகுமரியில் பெய்த மழையின் போது அரசு பேருந்து ஒன்றில் மேற்கூரையில் உள்ள ஓட்டையின் வழியாக தண்ணீர் கொட்டியது. இதனால் சீட்டில் அமர்ந்திருந்த பெண் குடையை விரித்து பிடித்துக் கொண்டு பயணம் செய்தார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 6 சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். கியாலா கிராமத்தில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தன்னை துரத்திய திருடாய்களிடமிருந்து தப்பிக்க ஓடிய போது சணல் பையால் மூடப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சிறுவனை மீட்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டனர். எனினும் மீட்புப் பணிகள் பலன் தராமல் சிறுவன் உயிரிழந்தார். லாரி கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்து கொட்டிய சமையல் எண்ணெயை மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்துச் சென்றனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பஹார் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி கவிழ்ந்தது. அதில் நிரப்பப்பட்டிருந்த 12,000 லிட்டர் சமையல் எண்ணெய் கீழே கொட்ட அருகிலிருந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கேன்களில் எண்ணெயை பிடித்துச் சென்றனா்.
வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை 150 ரூபாயை தொட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தக்காளி செடிகள் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தினசரி 100 லாரிகளாக இருந்த தக்காளி வரத்து தற்போது 25 லாரிகளாக குறைந்துள்ளது. மேலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய தக்காளி மட்டுமே சிறு வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் 1 கிலோ நாட்டு தக்காளியின் விலை 100 ரூபாய் முதல் 120 ரூபாயாகவும் பெங்களூரு தக்காளியின் விலை 150 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிய தக்காளி செடிகளை பயிரிட்டு அவை வளர்ந்த பிறகே வரத்து அதிகரிக்கும் என்றும் இதன் காரணமாக விலையேற்றம் அடுத்த மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு 100 ரூபா, நேற்று 100 ரூபா போச்சு, அதுக்கு மாதிரி 80 ரூபா போச்சு, டெய்லி 100 ரூபா போயிட்டே போகுது. தமிழகத்தில் தக்காளி விலை கிடுகிடுவென்று உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி பயிரிட்டக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தக்காளி விலையின் தற்போதைய ஏற்றத்திற்கு பருவம் தப்பி பெய்து வரும் மழையும் நஷ்டம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் அதிகம் பயிரிடாததும் காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தாளப்பள்ளி, மாதேப்பட்டி, மூங்கில்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக செடிகள் அழுகியதால் விளைச்சல் பெருமளவு குறைந்திருப்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். குறிப்பாக கோடை காலங்களில் இந்த பகுதிகளில் 100 டன் அளவிற்கு தக்காளி மகசூல் இருக்கும் நிலையில் மழை காரணமாக அதில் 50% அளவிற்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது. இதனால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் 25 கிலோ கொண்ட தக்காளி கூடை 200 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகும் சூழ்நிலையில் தற்போது பல மடங்கு உயர்ந்து 1700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தற்போதைய விலையேற்றத்தால் மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவது கவலை அளிப்பதாக இருந்தாலும் விலையேற்றம் தக்காளி பயிரிட்ட தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கிலோ 20 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 150 ரூபா போகுது. 1 கிலோ தக்காளி 150 ரூபா விலை. அதனால ஜனங்கள் விவசாயம் பண்றது குறைஞ்சதுனால தான் காரணம். இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு ஏதாவது நஷ்டா ஒன்று இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தால இது தொடர்ந்து செய்யும் போது இந்த விவசாயன்றது வந்து தக்காளி இந்த ரேட்டுக்கு போவாது, நித்திக்கலாம். ஒரு 50 ரூபா 60 ரூபாயில கிலோ நிற்கலாம், நிற்றினா கவர்மெண்ட்டுக்கு எல்லோருக்கும் செலவு அப்படியே நின்றுடும். அப்போ விவசாயம் பண்ணணும் பண்ணிட்டு இருப்போம். மார்க்கெட்டில் உடனே நீங்கள் பாதி பேர் இங்கேயே விட்டு போகிறாங்க. கேட்டால் டிரான்ஸ்போர்ட் காரணம், விலைவாசிக்கு ஏற்ற முடியல. இதுக்காக தான் இந்த அளவுக்கு தக்காளி போயிட்டுருக்குது. இன்றைக்கி இங்கே தோப்புலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 90 ரூபா 80 ரூபா கிட்ட போகுது. டிரான்ஸ்போர்ட்டு கின்ஸ்போர்ட்லாம் சேர்த்து எடுத்து போய் விற்கிறோம். லாங்குக்கு போகிறோம், 120 ரூபா 130 ரூபா 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க தூரத்து அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு சொல்லுதான். விளைச்சல் குறைந்தாலும் விலை கை கொடுத்த நிலையில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து குமரேசன். பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணங்களை மாற்றியமைத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதிய விகிதங்களை வரக்கூடிய கல்வியாண்டு முதல் தொழிற்கல்வி நிலையங்கள் அமல்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக், பிஆர்க் ஆகிய படிப்புகளுக்கு ஒரு செமஸ்டருக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 55,000 ரூபாயிலிருந்து 79,600 ரூபாயாக அதிகரிக்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு பரிந்துரைத்திருக்கிறது. அதிகபட்ச கட்டணத்தை 115,000 ரூபாயிலிருந்து 189,800 ரூபாயாக அதிகரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எம்இ, எம்டெக், எம்ஆர்க் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான குறைந்தபட்சமாக 141,200 ரூபாயும் அதிகபட்சமாக 340,000 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டு எம்சிஏ படிப்புக்கு 88,500 ரூபாயிலிருந்து 194,100 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என ஏஐசிடிஇ கூறியிருக்கிறது. 2 ஆண்டு எம்பிஏ படிப்புக்கு குறைந்தபட்ச கட்டணம் 85,000 ரூபாய், அதிகபட்ச கட்டணம் 195,200 ரூபாய். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படிப்புகளுக்கு குறைந்தபட்சமாக 67,900 ரூபாயும் அதிகபட்சமாக 140,900 ரூபாயும் கட்டணம் வசூலித்துக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் வரையறுத்துள்ள ஊதியத்தை வழங்கிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பேராசிரியர்களுக்கு 260,379 ரூபாயும், உதவி பேராசிரியர்களுக்கு மாதம் 137,189 ரூபாயும் ஊதியமாக கிடைக்கக்கூடும். தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள கட்டண நிர்ணயக்குழு பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணங்களை நிர்ணயம் செய்யும். அதனால் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு பரிந்துரை தமிழகத்தில் ஏற்கப்படுமா என்பது கட்டண நிர்ணயக்குழு முடிவுக்கு பிறகே தெரியவரும். தருமபுரம் மாதினத்தில் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் விறுவிறுப்பாக செய்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரம் என்ன? தற்போது எதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது? பாதுகாப்பு எப்படி வழங்கப்பட்டுள்ளது? தேவா, தருமபுரம் ஆதீனத்தில் பட்டண பிரவேசம் என்ற நிகழ்வு காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆதீனம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஆதீனத்தின் குருமுதல்வரின் குரு பூஜையொட்டி ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பட்டண பிரவேசம் என்ற நிகழ்வு நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. 11 நாள் விழாவின் நிறைவு நாளான 11வது நாளன்று இந்த நிகழ்வு என்பது நடைபெறும். இந்த பட்டண பிரவேசம் நிகழ்வில் தருமபுரம் ஆதீனகர்த்தரான ஸ்ரீலஷ்டி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து தருமபுரம் ஆதீனத்தை சுற்றியுள்ள 4 முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வருவார். அப்போது ஆதீனத்தை சுற்றியுள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையை எடுத்து வரவேற்பு அளிப்பார்கள். இந்த நிகழ்வே பட்டண பிரவேசம் எனப்படும். இந்த சிவிகை பல்லக்கு என்பது என்னவெனில், சிவிகை பல்லக்கில் ஆதீனகர்த்தர் அமரும்போது முதலில் அமரும்போது எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலோ அதே போல கடைசி வரைக்கும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அந்த விதியில் வருகிறது. அதாவது காலை மடக்கி அமர்ந்த பின்பு காலை மாற்றவோ குனிந்து அமரவோ அதே மாதிரி கூடாது. எப்படி உட்கார்ந்திருந்தாலோ அதே போது அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அந்த சிவிகை பல்லக்கின் விதியில் கூறப்படுகிறது. இந்த சிவிகை பல்லக்கில் ஆதீனகர்த்தர் ஏறி அமர்ந்து வீதி உலா வருவதற்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மனிதரை மனிதன் சுமப்பதா? எனவே இந்த மனிதரை மனிதர் சுமக்கின்ற இந்த பட்டண பிரதேசங்களை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருந்தனர். இதற்காக ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் கோட்டாட்சியர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தடை விதித்திருந்தார். ஆனால் பல்வேறு தரப்பு மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த தடை உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டு தருமபுரம் ஆதீனத்தில் தற்போது இந்த பட்டண பிரதேச நிகழ்வானது வெகு விமரிசையாக தயாராகி வருகிறது. இதற்காக ஆதீனத்தின் ஒரு புறத்தில் 27 இசை கலைஞர்கள் இசை வாத்தியங்களை வாசித்து ஒரு புறம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் இசை கச்சேரிகள் நடைபெற்று வருகிறது. பாடகர் வேல்முருகன் அவரது இசை கச்சேரி ஒரு புறம் நடந்து வருகிறது. இதுபோல ஒட்டுமொத்தமாக தருமபுரம் ஆதீனமே விழா கோலம் பூண்டுள்ளது. இது குறித்து தருமபுரம் ஆதீனம் பகுதியில் வசிக்கும் சிலர் நம்முடன் உள்ளார்கள். அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம். அம்மா வணக்கம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பட்டண பிரவேசத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். இன்னைக்கு தருமபுரம் ஆதீனத்தோட 11வது பட்டண பிரவேச விழா இன்னைக்கு வந்து குருமகா சன்னிதானத்தில் பல்லக்கில் ஏற்றுறது வழக்கம். இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. தாத்தா காலத்துலேருந்து அப்பா பெரியப்பா எல்லாம் தூக்குவாங்க. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியெலாம் நடந்துட்டுருக்கு. எந்த வருஷம் லாஸ்ட்டு 2 வருஷமாக கொரோனாலாம் நடக்கலை, இந்த வருஷம் நடக்குது. எந்த வருஷமும் இல்லாமல் அதிகமாக பக்தர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இந்த பட்டண பிரவேச நிகழ்வு என்பது காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒரு விழாவாகவும் இதை காண்பதற்காக தாங்கள் ஆர்வமாக உள்ளவும் இங்கே உள்ள மக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி தேவபிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சென்னை அண்ணாநகரில் மது விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர் இறந்தது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் பிரவீன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது நண்பரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அண்ணாநகர் VR மாலில் உள்ள மதுபான பாரில் நேற்று இரவு பிரேசிலை சேர்ந்த பிரபல கலைஞரை கொண்டு டிஜே நிகழ்ச்சியும் மது விருந்தும் அனுமதியின்றி நடைபெற்றது தெரியவந்துள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த 817 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். நிகழ்விற்கு ஆன்லைன் மூலமாக 15 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அண்ணாநகர் மதுவிலக்கு போலீசார் நிகழ்ச்சி மேலாளர்கள் நிகாஷ் போஜராஜ், பாரதி மற்றும் ஊழியர்கள் எட்வின் ஆகியோரை கைது செய்துள்ளனர். பிரவீன் அதிகளவு போதைப்பொருள் பயன்படுத்தியதால் உயிரிழந்து இருக்கலாம் என்பது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தொடர்புடைய மதுக்கூடத்திற்கு போலீசார் சீல் வைத்துள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுலா தலங்களில் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது.
குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையில் சீசன் களை கட்டும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் நிலையில் குற்றால மீனருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாள் என்பதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மெல்லிய சாரலில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். ரெண்டு வருஷமா நாங்கள் கொரோனாவால் இங்கே வர முடியலை. ஆனால் இப்போ வந்து சீசன் வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு. ஆனால் இப்போ மே மாதத்துலேயே நல்லா க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட க்ரௌடு, அதாவது மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அனைத்திலுமே நல்ல க்ரௌடு. அதனால் தண்ணி நல்லா விழுகுது, எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதோடு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையும் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜா பூங்கா, மோயர் சதுக்கம், பைன் மரச்சோலை உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரியிலும் ஈடுபட்டனர். பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. கொடைக்கானல் மன்னவனோ சூழல் சுற்றுலா மையத்தில் ஜிப்லைன் சவாரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஏரியுடன் அமைந்துள்ள இந்த பகுதி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பச்சை பசேல் என காணப்படுகிறது. இங்கு ஏற்கனவே படகு சவாரி, குதிரை சவாரி உள்ள நிலையில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஜிப்லைன் சவாரியும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. இதேபோல் உதகை, நீலகிரி உள்ளிட்ட ஊர்களிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நெல்லை அடைமதிப்பான் கல்குவாரியில் நடைபெற்ற விபத்தில் சிக்கிய 6வது நபருடைய உடல் 8 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலுடன் இருந்தார் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாக்குடி அருகே இருக்கக்கூடிய அடைமதிப்பான்குளம் குவாரி 6 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த இந்த குவாரியில கடந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை விபத்து ஏற்பட்டது. நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில அங்கே ஏற்படைய பாறைகள் முழுமையாக குவாரிக்குள் விழுந்ததில் அப்போது பணியில் இருந்த 3 ஹிட்டாச்சி ஓட்டுநர்கள், 2 லாரி ஓட்டுநர்கள், 1 கிளீனர் என 6 பேர் சிக்கிக் கொண்டனர். அதில் மறு ஞாயிற்றுக்கிழமை முதல் மீட்பு பணிகள் அப்படிங்கறத தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த மீட்பு பணியில முதல் 2 முருகன் விஜய் என 2 வந்து உயிரிடனும், அதனைத் தொடர்ந்து 3 உயிரிழந்த நிலையிலும் மீட்கப்பட்டார்கள். 4வது நபர், அதாவது மொத்தத்தில் 6வது உயிரிழந்ததுல 4வது நபர், அவரை மீட்கும் பணி அப்படிங்கறது வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல அவர்கள் எங்கிருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் அவர்களுக்கு தெரியாத சூழல்ல பாறைகள் முழுமையாக 10 அடி உயரத்திற்கு பாறைகள் அடுத்து அடுக்குகளாக அதுல இருந்த சூழல்ல தொடர்ந்து வெடி வைத்து தகர்க்க, பாறைகளை வெடி வைத்து தகர்ப்பதற்கான சூழல் இருந்தது.
இன்று வரை 5 முறை பாறைகள்ல வந்து வெடிகள் வைத்து தகர்க்கப்பட்டு தற்போது லாரி கேபினுக்குள் அவர் இருப்பது கண்டுபிடிக்கப்படும். இன்று மாலை அது எங்கிருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து மீட்கும் பணி என்கிற தீவிரப்படுத்தப்பட்டது. முதலில் தலை மட்டும் தெரிந்த நிலையில உடல் முழுமையாக லாரியினுடைய பாடிக்குள் அதாவது சிக்கிக் கொண்ட நிலையில அதனை எடுப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தது. 30 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் இந்த பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழலில் தற்போது உடல் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 8 ஆகிவிட்ட சூழலில் உடல் வந்து அழுகிய சூழல் அழுகிய நிலையில மீட்கப்பட்டாலும் கூட முழு உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனை மேலே கொண்டு வருவதற்கான பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. குவாரியில ஏற்கனவே 6 சிக்கிக்கொண்ட நிலையில 6வது நபரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்த குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சார். காஞ்சிபுரம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் பீமன் துரியோதனன் படுகளம் வெகு உற்சாகமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பாலாற்றின் கரையில் உள்ள ஓரிகை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த தீமிதி விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக நாள்தோறும் பாரதம் சொற்பொழிவு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பீமன் துரியோதனன் படுகள உற்சவம் நடைபெற்றது. இதற்காக பிரம்மாண்ட துரியோதனன் சிலை அமைத்து பீமன் துரியோதனன் போரிடக்கூடிய போர்க்கள காட்சியை கட்டைக்கூத்து கலைஞர்கள் நடித்து காண்பித்தனர். பீமன் துரியோதனன் படுகள காட்சியை தீமிதி விழாவிற்காக காப்பு கட்டி கொண்டு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களும் ஓரிகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் காணிக்கையை செலுத்தி தரிசனம் செய்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் ONGC நிறுவன குழாயில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் கச்சா எண்ணெய் வெளியேறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கோமலப்பேட்டை பகுதியிலிருந்து நல்லூர் பகுதி வரை ONGC நிறுவனத்தின் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. விவசாய நிலங்களுக்கு அடியில் 3 மூலமாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பாதையில் கமலாபுரம் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தின் அடியில் செல்லக்கூடிய குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் கொப்பளித்து வெளியேறி விளைநிலம் முழுவதுமாக பரவி அருகே உள்ள நிலங்களிலும் படர்ந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த ONGC அதிகாரிகள் குழாய் உடைப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கச்சா எண்ணெய் புகுந்ததால் விளைநிலங்களில் பாதிப்பு பெற்றிருப்பதாக புகார் கூறியிருக்கக்கூடிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் அடித்து கொல்லப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தில் புதைக்கப்பட்ட முதியவரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. சென்னை வளசரவாக்கத்தில் வசித்து வந்த 80 குமரேசன் காணாமல் போன நிலையில் சொத்து தகராறில் அவரது மகன் குணசேகரனை கொன்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. குமரேசன் உடலை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பேரலில் அடைத்து ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரி பாக்கத்தில் புதைத்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். தந்தையை புதைக்க இடத்தை ஏற்கனவே விலைக்கு வாங்குவதாக கூறிய இந்த குணசேகரன் தனக்கு வைத்த செய்வினை உள்ளதாக கூறி சடலத்துடன் இருந்த பேரலை புதைக்க வைத்துள்ளார். இந்நிலையில் நெமிலி வட்டாச்சிரி முன்னிலையில் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னையிலிருந்து பேரலை கொண்டு சென்ற வாகனத்தின் ஓட்டுநர் திருமூர்த்தி, நிலத்தின் உரிமையாளர் வெங்கடேசன், பள்ளம் தோண்ட உதவிய பெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள குணசேகரனை போலீசார் தேடி வருகின்றனர். தனது சகோதரிகளுக்கு பண உதவி அதிகம் செய்ததால் ஆத்திரமடைந்த குணசேகரன் தந்தையை துண்டு துண்டாக வெட்டி கொன்றுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் தவிக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேநீர் மொய் விருந்து நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கேப்பரை இந்திராநகர் பகுதியில் பகவான் என்ற பெயரில் டீக்கடை நடத்தி வருபவர் சிவகுமார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இவர் கஜா புயலின் போது தன்னுடைய வாடிக்கையாளர்களின் கடன்களை தள்ளுபடி செய்தார். மேலும் கொரோனா காலத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கு இலவசமாக பால் வழங்கியவர். நோயாளிகளுக்கான ஆக்சிஜன் தேவை அதிகம் இருந்தபோது அதற்காக ஒரு தேநீர் மொய் விருந்து நடத்தி நிவாரண உதவிகளையும் செய்தார். இந்நிலையில் தற்போது பொருளாதார நெருக்கடியில் உள்ள இலங்கை மக்களுக்கு உதவ முடிவெடுத்தவர் அதற்காக ஒரு தேநீர் மொய் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். காலை 6 முதல் மாலை 6 வரை மொய் விருந்து நடத்தியவர் தன்னுடைய கடைக்கு தேநீர் அருந்த வந்தவர்களிடம் காசு வாங்காமல் நிவாரணத் தொகையை மட்டும் உண்டியலில் பெற்றுக்கொண்டார். இவரது செயலை பாராட்டிய மக்கள் தங்களால் இயன்ற உதவிகளையும் செய்தனர். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நிவாரணத் தொகையை வழங்க உள்ளதாக தெரிவித்த சிவகுமார் அது முடியாவிட்டால் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் தொகையை ஒப்படைக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார்.
இலங்கையில் ஏற்பட்டிருக்க பொருளாதார பிரச்சனை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு. இப்போ ஏற்கனவே நம்ம கொரோனாவில் வந்து நிறையா இந்த மாதிரி ஒரு மொய் வச்சு மொய் விருந்து வச்சு நம்ம முதல்வர் நிதிக்கு அனுப்பியிருக்கோம். இப்போவும் அந்த மாதிரி ஒரு நிதி மொய் விருந்து வச்சு அனுப்புன்ற எண்ணம் தோன்றுருச்சு. இந்த டீ கடைக்கு வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அன்னன்றைக்கு வேலை செய்யக்கூடியவங்க தான். அவங்களே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இவரோட முயற்சிக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை அந்த பெரிய அண்டாவில் போட்டுட்டு போகிறாங்க. இந்த சேவையை வந்து நம்ம பாராட்டணும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மணல் குவாரியில் நூதன முறையில் மணல் திருட்டில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் மருவூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான மணல் குவாரி உள்ளது. இங்கிருந்து தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மணல் அனுப்பப்படுகிறது. இதற்காக மணல் லாரி உரிமையாளர்கள் ஆன்லைன் மூலம் உரிமம் பெற வேண்டும். இந்நிலையில் உரிமம் இல்லாமல் மணல் கொள்ளை நடப்பதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார் வந்தன. இதனையடுத்து அந்த மணல் குவாரியில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஒரே லாரியின் பதிவு எண்ணுக்கு எடுக்கப்பட்ட உரிமம் மூலம் பல்வேறு லாரிகளில் மணல் கொள்ளை நடப்பது தெரிய வந்தது. அதில் உரிமம் பெற்ற லாரியின் பதிவு எண்ணை வேறு சில லாரிகளின் பதிவு எண் மீது ஸ்டிக்கராக ஒட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலியாக ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை பிரித்த போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 6 லாரிகளை பறிமுதல் செய்தனர். போலீஸ் ஸ்டிக்கர் கிடைக்கப்பட்டதன் வீடியோவையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் 4 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவர்களது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018 ஆண்டு மே மாதம் 22 நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இதன் 4 ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தூத்துக்குடியில் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி பாத்திமா நகரில் உள்ள பாத்திமா அன்னை ஆலயத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த பகுதி மக்கள் மரியாதை செலுத்தினர். மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர் பேசிய போராட்டக் குழுவினர் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு தொடர்பான சிபிஐ விசாரணை ஏற்க முடியாது என்றும் சம்பவத்தில் ஈடுபட்ட போலீசார் மீது 4 ஆண்டுகளாகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதைப் போல கொள்கை முடிவு எடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சிபிஐ விசாரணை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் ஒரு விசாரணை இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகள் முன்னிலையில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேர்மையான அதிகாரிகள் கொண்டு நடத்தப்படணும். கொலை குற்றவாளிகள் துரிதமாக கண்டறிந்து தண்டிக்கப்படணும். அடுத்த வருடமும் இந்த 4 ஆண்டுகள் போல 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்திட்டு போக முடியாது. மக்கள் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நாங்கள் 15 உயிர்களை துடி துடிக்க சாகடிச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான பையங்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு. இதை என்ன வேடிக்கையா கடந்து போயிட முடியுமா? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் திட்டமிட்ட படுகொலை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் செய்தியாளர் சந்தித்த அவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டிற்கு உத்தரவிட்டது யார் என்று கேள்வி எழுப்பினார். எடுத்த உடனே துப்பாக்கிச்சூடு யார் உத்தரவு கொடுத்தது? சுட அனுமதி கொடுத்தது யார்? அதுவும் உயர் பெரிய வாகனத்தில் ஏறி நின்று குறிபார்த்து அது காலு கீழே சுடலாம், இல்லை அங்கே நிற்கும்போது பக்கத்தில் சுடலாம், ஓடுவாங்க பயந்து, இல்லை வேறு பக்கம் வேறு திசையில் சுட்டா அந்த சத்தத்தில் மக்கள் கலைஞ்சு ஓடுவாங்க. அதை விட்டுட்டு நேரடியாக தொண்டக்குழி இங்கே குறி நெஞ்சில் குறி. அப்போல்லாம் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதுக்கு யார் உத்தரவிட்டது? அன்றைய முதல்வர்கிட்ட கேட்டால் எனக்கே தெரியாது, செய்தியில் தான் பார்க்குறேன்னு. அப்போனா யார் யார் இதை முடிவு பண்ணி சுட்டது? இதுவரைக்கும் என்ன வந்திருக்கு? என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? கடந்த அரசை விடுங்க, இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? யார் உத்தரவின் பேரில் சுட்டீர்கள் விசாரணை இருக்குதா? இல்லை சுட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை இருக்குதா? என்ன இருக்குது? நாங்க உயிர்களை இழந்தது தான். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் அனுமதி இல்லாத வழியில் நுழைய முயன்ற பக்தர்களை அலுவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. முன்னதாக கோவிலில் நடைமுறையில் இருந்த 4 தரிசன வரிசைகளை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 2 வரிசைகளாக குறைக்கப்பட்டன. இந்நிலையில் விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இதனால் சண்முக விலாசம் என்னும் மண்டபம் வழியாக யாத்திரை வந்த பக்தர்கள் சிலர் உள்ளே நுழைய முற்பட்டனர். அப்போது கோவில் அலுவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பிறகு போலீசார் வந்து பக்தர்களை சமாதானப்படுத்தி பொது வரிசையில் நின்று தரிசனம் செய்ய அனுப்பி வைத்தனர்.
தமிழக அரசு அனுப்பிய அரிசி மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கொழும்பு துறைமுகத்தில் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு உதவக்கூடிய நோக்கத்தில் 40,000 டன் அரிசி, 500 டன் பால் பவுடர், 137 வகையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் சென்னையிலிருந்து கடந்த 18 தேதி கப்பல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் நிவாரணப் பொருட்கள் சென்ற கப்பல் இலங்கையில் உள்ள கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றது. இதையடுத்து இந்தியாவிலிருந்து 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வந்திருப்பதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இந்திய மக்களுக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து மற்றும் நடத்துனரை தாக்கிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து சிதம்பரம் செல்லும் அரசு பேருந்து நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறியது. அந்த பேருந்து அவுரித்திடல் பகுதிக்கு வந்தபோது மதுபோதையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்று செங்கல் எடுத்து வீசியுள்ளது. இதனால் பேருந்து கண்ணாடி உடைந்ததுடன் 2 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கீழே இறங்கி சென்று தட்டி கேட்ட பேருந்து நடத்துனரை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் வெளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத்தின் கலோல் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஏராளமான பொருட்கள் கருகின. தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 10 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் அடுத்தடுத்து தீயில் சிக்கியதால் தொழிற்பேட்டை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் கடும் புகை மூட்டம் காணப்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. அடுத்து வரையிருப்பது 30 நிமிட செய்திகள்.